வணக்கம் நண்பர்களே, இப்ப இந்த வீடியோல புதுசா டேபிள் கிரியேட் பண்றது, காலம் ஆட் பண்றது, அப்டேட் பண்றது, அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ வழக்கம் போல நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் கூட கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து அப்பாச்சியும் மைஎஸ்கியூஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சோ இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்பாச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து செல் அப்படிங்கறத இந்த கமாண்ட் ப்ராம்ப்டுக்கு செல் ஓபன் பண்ணிக்குவோம். சோ ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மைஎஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துருங்க. சோ கொடுத்த உடனே MariaDB காமிக்கும். தென் யூஸ் டெஸ்ட்ங்கிற அந்த டேட்டாபேஸ் இங்க நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு சோ டேபிள்ஸ் இந்த குறி அடிக்கலாம். சோ சோ டேபிள்ஸ் கொடுத்துட்டோம். மை டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. சோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மை டேபிள் அப்படிங்கிற இந்த டேபிள் வந்து நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடி நல் இருக்கு, நேம் ராஜான் இருக்கு, போன் வந்து நல்ல இருக்கு, ஏஜ் வந்து 27 அப்படின்னு இருக்கு. கரெக்ட் தானே? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். அந்த டேபிள் வந்து இப்போ மை டேபிள் நான் கிரியேட் பண்ற மாதிரி இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே ஒரு காலம் யூஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா போன் ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம். அதாவது நேமுக்கு அப்புறம் ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம், நேமுக்கு முன்னாடி ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம். சோ இதைதான் நம்ம பார்க்க போறோம். சோ நேத்து வந்து நம்ம வந்து புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாவே வந்து லாஸ்டா தான் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்பிட்வீன் எப்படி ஆட் பண்றது, ஃபர்ஸ்டா எப்படி ஆட் பண்றது, லாஸ்டா எப்படி ஆட் பண்றது, அதை எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா கிரியேட் டேபிள். டேபிளோட நேம் வந்து இப்போ மை டேபிள் 1 அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இதோட காலம் வந்து நேம் வேர்கர் 30 அப்படிங்கறத நம்ம அசைன் பண்ணிக்கலாம். சோ அசைன் பண்ணிட்டு இப்போ ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோ கிரியேட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரைப் மை டேபிள் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சோ மை டேபிள் 1 கொடுத்தோன்னா நேம்ங்கிற காலம் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா புதுசா போன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ ஆல்டர் குறி ஆல்டர் டேபிள் மை டேபிள் 1 ஓகேங்களா, ஆட் போன் அப்படிங்கிற காலம் ஓகேங்களா. இப்ப இதோட டேட்டா டைப் வேர்கர் 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். வேர்கர் 30 ஆப்டர் யாருக்கு அப்புறம் நம்ம ஆட் ஆகணும், பை டிஃபால்ட்டா நம்ம இதை சொன்னோம்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதாவது நேமுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேவா, இப்ப நம்ம டிஸ்கிரைப் குறிய செக் பண்ணி பார்ப்போம். அதாவது நேமுக்கு அப்புறம் போன் அப்படிங்கிற காலம் ஆட் ஆயிருக்கு ஓகேவா. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேமுக்கும் போனுக்கும் இன்பெட்வீனா எனக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிற காலமும் வந்து ஆட் பண்ண போறேன். சோ சிம்பிள் என்னன்னா அதே வந்து ஆல்டர் குறிய நம்ம இங்க ரன் பண்ணலாம். ஆட் ஏஜ் அப்படிங்கிற காலம் ஓகேங்களா, ஏஜ் வேக்கர் 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆப்டர் ஓகேனா இந்த இடத்துல ஆப்டர் யாருக்கு அப்புறம் ஆட் பண்ண போறோம்னா நேமுக்கு அப்புறம், அதாவது நேமுக்கு அப்புறம் கொடுக்கறதுனால ஆப்டர் நேம் அப்படிங்கிற இந்த காலம் நம்ம சொல்லிடலாம். சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பாருங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். சோ நேமுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்ப வந்து ஃபர்ஸ்டா நான் வந்து அதோட ஐடி ஆட் பண்ணணும், சீரியல் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது. சோ இப்ப நேமுக்கு முன்னாடி பிஃபோர் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் தான். சோ என்ன பண்ண போறோம்னா சேம் குறி தான், ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஆட் என்ன காலம் ஆட் பண்ண போறோம், ஐடி அப்படிங்கிற ஒரு காலம் ஆட் பண்ண போறோம். சோ ஐடிங்கிற காலம் ஆட் பண்ணிருக்கோம், எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் மினிட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூ இன்செர்ட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம அதை பார்க்கலாம். சோ இப்போ வந்து மூணு காலம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம், நேம் ஏஜ் போன் அப்படின்னு. சோ இந்த காலம்க்கு வந்து வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்செர்ட் பண்ணலாம். இன்செர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து மை டேபிள் 1 அப்படிங்கிறது. சோ இதுக்கான வேல்யூஸ் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நேம் வந்து அன்பு அப்படிங்கிற இந்த நேம் நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா. சோ ஏஜ் வந்து ஒரு 26 கொடுத்துக்கிறேன். தென் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஒரு ரஃபா நான் கொடுத்துக்கிறேன். சோ இதை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், செலக்ட் குறி யூஸ் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிள் 1 ஓகேவா, இதை நம்ம கொடுப்போம். இப்போ வந்து நமக்கு மூணு காலம் கிரியேட் ஆயிருக்கு, அந்த மூணு காலம்லையும் மூணு வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம், புதுசா ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ண போறோம், அந்த காலம் வந்து நேமுக்கு முன்னாடி வந்து வைக்க போறோம் ஓகேவா. சோ இப்ப என்ன பண்றோம்னா ஆல்டர் குறிய வந்து நம்ம கால் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஆட் ஐடி அப்படிங்கிற இந்த காலம். சோ ஐடி வந்து எனக்கு வந்து நம்பர்ல வேணும்னா இன்டிஜர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. எப்ப எது இங்க இந்த இடத்துல நம்ம எங்க வைக்க போறோம்னா நேமுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் காலமா வைக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா FIRST ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஓகேவா.
சோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் காலமா வைக்கிறது. இந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணினாலும் எந்த காலம் ஆட் பண்ணாலும் அது அந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் காலமா தான் வரும். சோ இங்க வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்மால் எரர் என்னன்னு பார்க்கலாம். ஆல்டர் டேபிள் மை டேபிள் ஒன் ஆட் ஐடி இன்டிஜர். ஓகே ஸ்மால் மிஸ்டேக் இதுல இருக்கு. ஆர் எஸ் டி ஓகேவா ஃபைன். சோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே ஜீரோ ரோ அஃபெக்டட் காமிச்சிருக்கு. இப்போ டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரைப் மை டேபிள் ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மை டேபிள் ஒன் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐடி அப்படிங்கிற காலம் வந்து இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து செலக்ட் குறியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் குறியை யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து மூணு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். இதுல பை டிஃபால்ட்டா எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு நல் அப்படிங்கிறது வந்து செட் ஆயிருக்கு. ஓகேவா ஸோ அப்ப இதை நான் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா ஸோ எப்படி அப்டேட் பண்றது? ஸோ அப்டேட் ஓகேவா அப்டேட் டேபிள்னு சொல்ல வேண்டாம். அப்டேட் டைரக்டா டேபிள் நேம் அப்படின்னு சொல்லணும். அப்டேட் டேபிள் நேம் வந்து மை டேபிள் ஒன் செட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகேங்களா எங்க செட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்றாங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எந்த டேட்டாவில் வந்து நான் ஐடியை வந்து ஒன்று செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ரெஃபரன்ஸ் வந்து ஏஜ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். வேர் ஓகேங்களா வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகுனா அது போய் அப்டேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம செலக்ட் குறி அடிச்சு செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஐடியில் ஒன் அப்படிங்கிற டேட்டா வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொன்று பண்ணலாம். இந்த ஏஜை வந்து 28 அப்டேட் பண்ணலாம். இதே அப்டேட் குறியை நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா செட் ஐடி சாரி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 28 வேர் ID is equal to 1 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொடுத்தோம்னா என்ன ஆகும் இந்த ஐடி 1ங்கிற உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் அந்த ஏஜ்ங்கிற காலம்ல 28 அப்படிங்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த நம்ம வீடியோல பார்த்தது புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்றது ஒரு காலமா லாஸ்டா ஆட் பண்றது ஃபர்ஸ்டா ஆட் பண்றது இன் பிட்வீன்ல ஆட் பண்றது ஒரு டேட்டாவை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நன்றி நண்பர்களே.